الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون وكان النبي صلى الله عليه وسلم الصدق ينجي والكذب يهلك او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த இரண்டாம் பத்திலே கிடைக்கிற பாவ மன்னிப்பை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. நாம் எதையெல்லாம் கேட்க நினைத்தோமோ கேட்க மறந்தோமோ அது முழுவதையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்துடுவானாக. நம்முடைய அகலான ஆஜாத்துக்கள் அத்தனையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்துடுவானாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு சாதகமான ஆட்சி அதிகாரத்தை தந்துடுவானாக. லைலத்துல் கத்ரினுடைய இரவை நமக்கு கிடைக்க செய்திடுவானாக என்று துவா செய்தவனாக, வெற்றியின் ஃபார்முலா என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மார்க்க அடிப்படையில் வெற்றியாளர்களுக்கு, சாதனையாளர்களுக்கு என்ன தேவை என்பது குறித்து குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையோடு பார்த்தால், ஒரு 10 பண்புகள் இருந்தால் அவர்கள் வெற்றியாளராக சாதனையாளராக மாறலாம். சாதனையாளர்களின் பண்புகள் என்றாலே ஒரு 10 பண்புகள். அதற்குள்ளே நாம் இருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் முதல் பண்பு மார்க்கம் சொல்கிறது, தூரநோக்கு சிந்தனை வேண்டும். தூரநோக்கு சிந்தனை, இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சி அல்ஹம்துலில்லா, அதோட நம்ம முடிச்சிடலாம் போனால் காலம் முழுக்க அடிமையாகவே வாழ்வார். காய் கனிவதற்கும் குஞ்சு கோழியாவதற்கும் கால அவகாசம் தேவை. கால அவகாசம், தூரநோக்கு சிந்தனை. 200 கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் பெருமானாரினுடைய தூரநோக்கு சிந்தனையால் கிடைத்த வெற்றி தான் இது. ஒரு விவசாயி தென்னை மரத்தையோ மாமரத்தையோ நடுகிறான் என்றால் அவனுடைய தூரநோக்கு சிந்தனை. நடுபவன் 80 வயதுக்காரன், உடனே அது காய்க்காது, ஆனாலும் அந்த சந்ததிகளுக்கு பயன் தர வேண்டும். அவன் எண்ணம் தனக்கு அல்ல, தன் சந்ததிகளுக்கே. இப்படி தூரநோக்கு சிந்தனையோடு உலகத்தில் வாழ்ந்தவர்கள் காலத்தான் அளிக்க முடியாத வெற்றியாளர்கள். முழு தமிழகத்திற்குமே கல்வியை தர வேண்டும் என்று நினைத்த ஜமால் முகமது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மூத்தம் பெற்றாரே, ஆனாலும் இன்னும் அவரால் வாழ முடிகிறது. காரணம், பல 1000,000,000 பேர்களுக்கு கல்வி தர வேண்டும் என்ற அவருடைய தூரநோக்கு சிந்தனை. அப்ப வெற்றியாளராக மாற நினைப்பவர்கள் முதலில் கையாள வேண்டியது அந்த தூரநோக்கு சிந்தனை. என்ன ஒரு 100 வருடத்திற்கு பிறகு நம் குடும்பம், நம் தொழில் எப்படி இருக்க வேண்டும் என்று, முடியாது என்பது இஸ்லாத்தில் இல்லை, முடியாது என்பது முட்டாள்களின் அகராதியில் உள்ள முதல் சொல். அலிவலி அல்லாஹ் ரொம்ப அழகா பேசுவாங்க. நேற்றைய வேலையை இன்றைக்கு செய்பவன், நேற்றே செய்யலாம் இருந்தேன் முடியல அதனால இன்னைக்கு செய்றேன் சொன்ன முட்டாள். நேற்றைய வேலையை இன்றைக்கு செய்பவன் முட்டாள். இன்றைய வேலையை இன்றைக்கு செய்பவன் சராசரி மனிதன். நாளைய வேலையை இன்றைக்கு செய்பவன் தான் அறிவாளி. நாளைய வேலை, நாளைக்கு கார் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு சாவியை கரெக்டா மாற்றணும்.
எல்லா இபாதத்துக்களும் அதுதானே நாளைய சொர்க்கத்திற்கு இன்றைய வேலை. அன்புக்குரியவர்களே, சாதனையாளர்களாக வெற்றியாளர்களாக மாற யாருக்காவது ஆசை இருந்தால் அவர்களுக்கு தூரநோக்கு சிந்தனை வேண்டும். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல, உமர் ரலியல்லாஹு தஆலாவை போல, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்களை போல இலக்கு தூரமாக இருக்க வேண்டும். இது உலகத்தில் இருக்கிற எல்லா சமூகங்களும் கடைபிடிக்கிறது. நம்மால் மட்டும்தான் அழுந்துள்ள பிரியாணி சாப்பிட்டமா முடியும் இல்லையா? ஒருவர் நம்மிடத்திலேயே சொல்லுகிறார், முட்டை கம்பெனி வச்சிருக்கிற என்கிட்ட வேலை செய்யறவன் என்னோட நல்லா இருக்கிறாங்கிறாரு. நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமா? என்கிட்ட வேலை செய்யறவன் 800 ரூபா சம்பாதிக்கிறான், லாபம் 800 ரூபா சம்பாதிக்கிறான், எனக்கு லாபம் 600 ரூபா வருது. என்கிட்ட வேலை செய்யறவனுக்கு 800, எனக்கு 600, பிறகு நீங்க அவனை வேலைக்கு வச்சிருக்கிறீங்க. நீங்க அந்த வேலையை செஞ்சிடலாம்ல? அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் நல்ல பதில். ஒரு நாளைக்கு என்னை 6 தடவை 7 தடவை முதலாளி முதலாளின்னு கூப்பிடுறான், அதனால வேலைக்கு வச்சிருக்கேன். அன்புக்குரியவர்களை என்னை பார்க்கிறோம். அப்ப இலக்கு இவ்வளவுதான், என்னமோ கொஞ்ச நாள் வாழ வேண்டும், வாழுகிற போது ஏதோ வைத்திய நிரப்ப வேண்டும், அவ்வளவுதான். இது மையத்தின் வாழ்க்கை. ஒரு முறை வாழ்வதாக இருந்தாலும் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, அடுத்து சந்ததிகள் 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 நினைத்து பார்க்கிற வாழ்க்கையாக வாழ்ந்துவிட்டு மறிக்க வேண்டும். ஏதோ இருந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம், இது என்ன வாழ்க்கை? கபரஸ்தான்ல போட்டிருப்பாங்களா இல்லையா, பிறப்பு அப்படின்னு பிறந்த தேதி போட்டிருப்பாங்க, அடுத்து ஒரு கழித்தல் அடையாளம் போட்டிருப்பாங்க, அதுக்கு அடுத்தது இறந்த தேதி போட்டிருப்பாங்க. வாழ்க்கையை கழித்தே வாழ்ந்திருக்கிறார். கூட்டவில்லை, பெருக்கவில்லை, வகுக்கவில்லை, கணக்கில் வெறும் கழித்தல் மட்டும் தானே. நிறைய பேர்கள் இப்படித்தான் வாழ்கிறோம். அன்பிற்குரியவர்களை, இலக்கு தூரமாக இருக்க வேண்டும். நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். சேலத்தில் மூவேந்தர் அரங்கம், எல்லா மதத்தினர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். கலெக்டர் கபரஸ்தானுக்கு இடம் கொடுக்க போகிறார். கிறிஸ்துவ சகோதரர், சமுதாயத்தை சார்ந்தவர், சேலத்தில் ஒரு 6% இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள், 15% மக்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 6% மக்களுக்கு கபருக்கு இடம் எவ்வளவு கேட்டார் தெரியுமா? 50 ஏக்கர். நம்மால் எந்திரிச்சு கபரஸ்தானுக்கு கலெக்டர் இடத்துல எங்களுக்கு 2 ஏக்கர் இடம் இருந்தால் போதும். இப்ப கலெக்டர் கேட்டாரு, எங்க அந்த ஃபாதரை பார்த்து கேட்கிறாரு, ஃபாதரை பார்த்து கேட்டார், 15% இருப்பவர்கள் 2 ஏக்கர் கேட்கிறார்கள், நீங்கள் ஃபாதர் 50 ஏக்கர் கேட்கிறீங்களே. ஃபாதர் சொன்னார், இன்னும் ஒரு 200 ஆண்டுகளில் சேலம் முழுக்க கிறிஸ்துவர்களாய் மாறிவிடுவார்கள், அவர்கள் இறந்தால் அடக்குவதற்கு இடம் வேண்டும். இன்னும் 200 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு திட்ட வரைபடம் சகோதர சமுதாயத்திடத்தில் இருக்கிறது. இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சமூகத்தினுடைய வரைபடம், இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற வரைபடம் யாரிடத்தில் இருக்கிறது? எத்தனை ஐடி படித்தவர்கள், எத்தனை துறை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்களில் இருக்கிறார்கள்? ஏன் உருவாக்கவில்லை? இலக்கை நிர்ணயிங்கள். தூரநோக்கு இலக்கு வேண்டும். இந்த இலக்கை நோக்கி பயணம் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பேசியிருக்கிறார்கள், என் உம்மத்து எப்ப நல்லா இருக்கும் எப்ப நல்லா இருக்காது, இதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். 5 பிரியப்படுவார்கள், 5 மறந்து போவார்கள். யுஹிப்புனல் ஹம்ஸ் வ யன்ஸவுனல் ஹம்ஸ். அப்படி இருந்தால் இந்த உம்மத்து துண்டு துண்டாக சிதறடிக்கப்படுவார்கள். யுஹிப்புனல் மால் வ யன்ஸவுனல் ஹிஸாப். பொருளாதாரம் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், அதற்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை மறந்து போவார்கள். யுஹிப்புனல் துன்யா வ யன்ஸவுனல் ஆகிரா. துன்யாவில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், மரணத்தை மறந்து போவார்கள். ஹயாத்தை பிரியப்படுவார்கள், மௌத்தை மறந்து போவார்கள். யுஹிப்புனல் குசூர் வ யன்ஸவுனல் குபூர்.
வாழுகிற போது ஒரு நல்ல பங்களா வேணும், ஒரு நல்ல வீடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கபரில் நமக்கு நல்ல வீடு வேண்டுமே என்பதை மறந்து போவார்கள். யுஹிப்பூனல் ஹல்க வயன்சவுனல் ஹாலிக், படைப்பினங்களை பிரியப்படுவார்கள், படைத்தவனை மறந்து போவார்கள். இப்படி வருகிற போது இந்த உம்மத்து சிதறி போவார்கள். எவ்வளவு தூர நோக்கோடு பெருமானார் பேசுகிறார்கள். பண்புக்குரியவர்களே, முதலில் வெற்றியாளனுக்கான முதல் முக்கிய அடையாளம் தூரநோக்கு பார்வை. இரண்டாவது தன்னம்பிக்கை வேண்டும். அல்லாஹ் அக்பர். தன்னம்பிக்கை, யானைக்கு தும்பிக்கை எவ்வளவு முக்கியமோ மனிதனுக்கு நம்பிக்கை முக்கியம். என்னால முடியாதுன்னாக்க முடிஞ்சு போயிடுவான். எறும்புகளுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை மனிதனுக்கு இல்லையே. 1000 முறை விழுந்தாலும் மீண்டும் ஏறும், 1000 முறம் தோற்றாலும் மீண்டும் ஏறும். ஒரு தடவை தோத்தாலே தோண்டறானே இல்லையா, எவ்வளவு தன்னம்பிக்கை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்கள். இந்த அரபி பாடத்தில் ஒரு கதை ஒன்று வரும். யானை, மன்னன் வளர்க்கிற யானை எப்படி இருக்கும்? அந்த யானை பல வேறு வெற்றிகளை தீர்மானித்த யானை. இறை தேடி செல்கிறது, காட்டிலே போய் ஒரு நல்ல சேத்துக்குள்ள மாட்டியது. உள்ளே போய் கொண்டே இருக்கிறது, யானைய கூட்டி என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறான், ஒன்றும் நடக்கல. யானையை காப்பாற்ற பல்வேறு வழிகள் உள்ளே சென்று கொண்டே இருக்கிறது. அந்த காண்டு வழியா வந்த ஒரு துறவி சொன்னாரா, இந்த துறவின்ற மன்னர் கேட்டிருக்கிறாரு, இந்த யானையை காப்பாற்றவே முடியல, என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறோம். அந்த துறவி 4 வரி சொன்னார், வேறொன்றும் இல்லை, நீங்கள் படையெடுப்புக்கு, அந்த யானையால் தானே வெற்றி கிடைக்கிறது, படையெடுப்புக்கு செல்லுகிற போது எதை நீங்கள் வாசித்தால் அந்த யானை தன்னம்பிக்கை பெறுமோ. இந்த பாண்டு வாசிப்பாங்க அந்த காலத்தில், என்ன குழாயை வச்சு ஊதுவாங்க அரபுகள், அந்த ஊதுகிற போது அதற்கு தன்னம்பிக்கை கிடைக்கும், அதனால் வெற்றி எல்லாத்தையும் சுழற்றி அடிக்கும். அந்த பாண்டை இப்பொழுது வாசியுங்க. அந்த ஊதுகுடலை வைத்து போர்க்களத்திலே எதை வாசிப்பீர்களோ அதை வாசியுங்கள். அப்ப யானைக்கு முன்னாடி போய் அந்த சேத்துல கிடக்கிற யானைக்கு முன்னாடி ஊத அதனுடைய தன்னம்பிக்கை எழுகிறது, சேறுகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு புறப்படுகிறது. இதை கொண்டுதான் இந்த சமூகம் சேற்றில் மாட்டி இருக்கிறது. நம் யானைகள், யானை பணம் கொண்டவர்கள் ஒருத்தர் சாதாரண ஆள்தான் இல்லை, அவ்வளவு மூளை. இதையெல்லாம் அடுத்தவர்களுக்கு விற்பனை செய்துவிட்டு முசாபிராகவே வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று நினைக்கிற இளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அத்தனையும் அடுத்தவனுக்கு கடவு கொடுத்துட்டு இவர் அப்படியே இருப்பார். நம் சிந்தனை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய தன்னம்பிக்கை, 1000 பேர்களுக்கு என்னால் வேலை கொடுக்க முடியும் என்று நினைத்தார். புருஷ்லி வரலாறு பார்த்தீங்களா? புருஷ்லி, புருஷ்லிய தெரியாத ஆளே இல்லைல்ல. அவனுடைய தன்னம்பிக்கை எவ்வளவு தூரம் அவனை உயர்த்தியது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் 1000 மில்லியன் சம்பாதிப்பேன் என்று முன்னால் அவன் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தான். புருஷி ஒண்ணுமே இல்லாம போய் அல்லாஹ் அக்பர். 5 ஆண்டு அல்ல, 3 ஆண்டுகளில் அதைவிட பன்மடங்கு பல 1000 மில்லியன் டாலர்களை சம்பாதித்தானே, அவனிடத்தில் இருந்த தன்னம்பிக்கை. இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு, நம்ம இளைஞர்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வேண்டுமா இல்லையா? தன்னம்பிக்கை இல்லாத இளவர்கள், நான் படிச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, வேலை கிடைக்குமா கிடைக்காத, நீயே வேலைக்கு போற வேலையை கொடு, வேலை கிடைக்குமா கிடைக்காதா. அல்லாஹ் அக்பர். எத்தனை ஐடி துறையை சார்ந்தவர்கள் ஒரு பள்ளியில் தொழுகிறார்கள், ஒன்றாக இணைந்து ஒரு கம்பெனியை உருவாக்கி உலகத்தையே தன் கைக்குள் வைத்துக் கொள்ளுகிற ஆற்றலை ஒரு பள்ளி உருவாக்கி கொடுக்கிறது. ஆனால் பார்த்து 4 பள்ளக்காட்டில் போயிட்ட முடிஞ்சு முடிச்சுக்கிற ஹாய் ஹாய் பை பை, இது வாழ்க்கை. ஒன்றிணைந்தார் எத்தனை உருவாக்கங்கள். 4 முறை கீழே விழலாம், 5வது முறை அடிக்கிற அடி உயர்கிற உயரம், வானத்தை தொடலாமே, உச்சத்தை தொடலாமே, ஆனால் இந்த உம்மத்து அதற்கு தயாராகவே இல்லை. நம்பிக்கை இல்லா சமூகம். 2 கை 2 கால் இல்லை,
ரெண்டு கை ரெண்டு கால் இல்லை, என்ன செய்ய போறாரு இவர் இல்லையா? அந்த நிக் வரலாறு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை, பொண்டாட்டி கொண்டு வந்து உட்கார வைக்கிறது, தன்னம்பிக்கை பேச்சு. அல்லாஹு அக்பர். அந்த மோட்டிவேஷன், எனக்கு ரெண்டு கை ரெண்டு கால் தான் இல்லை, ஆனால் என் மூளை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது, என்னால் முடியாதது எதுவுமே இல்லை என்று பேசுகிறானே, ஒண்ணுமே இல்லை நமக்கு, என்ன இருந்து இன்னும் உகந்தங்கன இல்லையா? தன்னம்பிக்கை. நீ மாடு மேய்க்கத்தான் நல்லா அத்தாக்கார் சொல்லுவார், மாடு மேய்க்கிறதுனா ஈஸியா? மாடு மேய்க்க மாடு மேய்க்கிறது மாதிரி கஷ்டம் உலகத்தில் எதுவுமே இல்லை. மாட்டு பாசையில் பேசணும், அதே மாதிரி ஒரு மாதிரியா கத்தணும், அப்பதான் மாடு கேட்க இல்லாட்டி அதை எட்டி வரைக்கும் இல்லையா? ரொம்ப கஷ்டம் மாடு மேய்க்கிறது. மாடு மேய்க்கிறத விட நம்பிக்கையோடு படிக்கிறதும் நம்பி உருவாக்குறதும் ரொம்ப ஈஸி. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணிப்பா, இந்த தன்னம்பிக்கையை உருவாக்குகிற வேலைகளை நம்முடைய இளவல்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த நம்பிக்கை தான், தானும் நம்பி ரசூலை நம்பியவர்கள். மக்காவில் இருந்து முற்றி யோசிச்சு பாருங்களேன், நம்ம நண்பனை உயிர் தோழனே கோயம்புத்தூர் விட்டுட்டு வா, சென்னைக்கு போலாம், வீடு வாசல்ல விட்டுட்டு வா, பொன்னாடி உள்ள விட்டுட்டு வா, வந்துருவேன் உடன் பிறந்தது இல்லையா? கூட பிறந்தவனும் வரமாட்டான், தோளோடு தோல் சேர்த்த நண்பன் நாம் அழைத்தால் வருவானா? ஆனால் பெருமானார் அழைக்கிறார்கள், சுஹைப் ரூமியை பிடித்து இழுக்கிறார்கள், சுஹைப் ரோம் நாட்டில் இருந்து வந்து எங்கள் ஊரிலே நீ சம்பாதித்தாய், மக்காவிலே நீ போவதாக இருந்தால் நீ சம்பாதித்த அத்தனையும், சுஹைப் ரூமி பயங்கர பணக்காரர், அத்தனையும் கொடுத்துட்டு முகமதோட போ. இந்த நம்பிக்கை முகமதோடு சென்றால் வெற்றி கிடைக்கும். அந்த தன்னம்பிக்கை ஒரு குழுவுக்கு வந்துவிட்டால் அந்த குழு வாழ்க்கையில தோற்கவே தோற்கார். பெருமானார் அந்த பாடத்தை அழகாக உம்மத்திற்கு கொடுக்கிறார்கள், ஆனால் எடுத்துக்கொண்ட சமூகம் தான் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். மூன்றாவது வெற்றிக்கு மிக முக்கியமான விஷயம் விடாமுயற்சி. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யறேங்கிறனா முட்டாள், முடியும் வரை முயற்சி செய்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செஞ்சு பார்க்குறேன் அண்ணா, நீ முட்டாள். முடியும் வரை முயற்சிப்பேன், முடியாது என்பதே வரக்கூடாது. ஒரு இலக்கை தீர்மானிக்க வேண்டும். சில பேர் பார்த்தாக்கா இங்கிட்டொன்று அங்கிட்டொன்று அந்த சேத்துல ஒரு காங்க ஆத்துல ஒரு காங்கெல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இரண்டு மான்களை ஒன்றாக வேட்டையாக செல்லுகிற சிங்கம் ஒரு மானை கூட பிடிக்க முடியாது. ரெண்டு மானை துரத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு மானை திரத்துகிற சிங்கம் ஒரு மானை கூட பிடிக்க முடியாது. இலக்கு இரண்டு பக்கம் போனால் ஒன்றுமே ஜெயிக்க முடியாது. நம்ம இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று இப்படியே சிந்திச்சாக்கா எழுதி நடக்காது. இலக்கை வைத்து விட்டால் முயற்சி கண்டிப்பாக அது தோல்வியை தரவே தராது. பலமுறை விழுந்தாலும் இல்லையா, இந்த பறவைகளை போல பறக்கலாம். பறவைகள் என்றைக்குமே தன்னுடைய இறகுகளைத்தான் நம்புமே தவிர கிளைகளை நம்பாது. நமக்குள்ளே விதையை வைத்துக் கொண்டு வெளியே தேடுகிறோம். விதையை முளைக்க வச்சோமா, விடாமுயற்சி என்ற விதையை உள்ள வச்சு ஊண்டணுமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானாரினுடைய விடாமுயற்சி எவ்வளவு தெரியுமா? அபூஜைகளின் வீட்டுக்கு அவன் கேட்க மாட்டான்னு தெரியும், ஈமான் கொள்ள மாட்டான்னு தெரியும், 3000 தடவை ஏறுகிறேன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் தெரியும், ஆனாலும் 3000 முறை அவன் சொல்லி உறுதியாக இருக்கிறான், நான் என் செயல்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டாமா? அந்த விடாமுயற்சி, ரசூலின் விடாமுயற்சி, மதீனாவிற்கு சென்று 10 ஆண்டு காலங்களில் ஏழையே இல்லாத சமூகத்தை உருவாக்கினார். ரசூல்லா நுழைஞ்சு 10 வருஷம் மதீனாவில், ரசூல்லா வஃபாத் ஆகும் போது ஜக்காத் வாங்க மதீனாவில் ஆள் இல்லை, அவ்வளவு பேர் கூடிட்டாங்க. என்ன வளர்ச்சி! ரசூலினுடைய விடாமுயற்சியினுடைய பலன், மதீனாவுக்கு செல்லும் போது 80 பேர், மதீனாவுக்கு போகும்போது
அடுத்த வருஷம் பத்ர போர்க்களத்தில் எத்தனை பேர், 313 பேர், பொம்பளை எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 500 பேர். அதே உகத போர்க்களத்தில் 1000 பேர் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து 2 வருஷத்தில் அகல் போர்ல 3000 பேர் ஆயிடுச்சு. சந்தக்கில 10000 பேர் ஆச்சு. 6வது வருஷம் ஃபத்ஹ் மக்காவிலே 8வது வருஷம் 18000 பேர் ஆச்சு. பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற போது அந்த 1 வருஷத்தில் 90000. பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போது 124000. எவ்வளவு வளர்ச்சிகள் காரணம் ரசூலின் விடாமுயற்சி. ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட அது இல்லவே இல்லையே, நம்ம பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கவே இல்லையே. விடாமுயற்சினா என்னன்னு தெரியலையே பிள்ளைகளுக்கு. இது பிடிக்கலையா, சரி அதை விட்டு, இது பிடிக்கலையா இதை விட்டு, அது வேணா விட்டு. பிறகு எங்கே அவன் வாழ வாழ கற்றுக்கொள்ளாத தலைமுறைகளை உருவாக்கி வருகிறோம். வாழவே கற்றுக்கொள்ளவில்லை. சஹர் பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர், தாய் போர்க்களம், தாய் போர்க்களம் ரசூல்ல போனாங்க, வேணாம் வெற்றியை தொடாமல் நான் வரமாட்டேன். ரசூல்லாங்க சிரிக்கிறாங்க, என் தோழரினுடைய விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் என்றார். ஹைபர் போர்க்களம் முதல் நாள் கோடி அபூபக்கர் ரலியல்லாஹுவின் கரத்திற்கு செல்கிறது, வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. 2வது நாள் உமர் ரலியல்லாஹுவின் கரத்திற்கு செல்கிறது, வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. 3வது நாள் அலி ரலியல்லாஹு கொடுக்கும் போது, அலியே பெருமானார் எனக்கு கண் வேதனையாக இருக்கிறது நாயகனி, அழிதறியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி கண்ணை தடவி கொடிய கையில் கொடுத்தாங்க. அழியின் விடாமுயற்சி, கோட்டை கதவுகளை ஒரு கையிலே கேடயமாக வைத்துக் கொண்டு வெற்றி வாகையோடு அழி வெளியே வந்தார்கள். வரலாறு பேசுவோம். விடாமுயற்சி, நாம எடுத்த காரியத்தில் ஜெயிக்க தீர வேண்டும். என்னங்க இந்தியாவினுடைய சுதந்திரத்தை பத்தி எழுதும் போது எழுதுறாங்க, ஒரு கிழமை இல்லையா, எத்தனை வயசுல சுதந்திரம், அந்த கிழமை கையில ஒரு குச்சி, கையில ஒரு தடி, கூட சில கை தடி, அவ்வளவுதான். ஒரு 10 பேர், 100 பேர் ஆச்சு, 100 பேர் ஆயிரம் ஆச்சு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறே. அந்த வயதான கிழவனால் கூட விடாமுயற்சி செய்தால் வெற்றியை ஈட்ட முடியும் என்ற பாடம் நாம் படித்திருக்க. ஆனால் இங்கே விடாமுயற்சி என்ற இந்த கோட்பாட்டை, பெருமானார் நமக்கு கொடுத்திருக்கிற கோட்பாட்டை கையில் எடுக்கிற இளவர்கள் இல்லை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எல்லா போர்க்களங்களும் இந்த மூணையும் சேர்த்து தான் இருக்கும். பெருமானாரினுடைய தூரநோக்கு பார்வை இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், அதை போல விடாமுயற்சி. 4 சக்திகள் ஒன்னா சேர்ந்து தாக்குச்சுன்னா எப்படி இருக்கும், அதான் அகல் போர். 4 சக்திகள் ஒன்னா சேர்ந்து அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் யூதர்கள், ஒரு பக்கம் நசாராக்கள், ஒரு பக்கம் குறைசிகள், ஒரு பக்கம் சுற்றுப்புறத்தில் இருப்பவர்கள் எல்லாம். அப்ப ரசூலினுடைய அந்த தூரநோக்கு பார்வை, அவர்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. ஃபர்ஸ்ட் யாரை தட்டுறது, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து மஷூரா பண்ணும்போது எல்லா ஆளுக்கும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது வலுவான சக்தி, எவன் மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறான், வலுவான சக்தின்னு பார்த்தா குறைசிகள் தான். ஆனால் அந்த குறைசிகளுக்கு எப்பயும் பெட்ரோலை ஊற்றிக்கிட்டே இருக்கிறவன், தாளில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கிறது யாருன்னா யூதா. அப்படி செய்ய, இப்படி செய்ய, நான் அதை தர்றேன், நான் இதை தர்றேன் என்று இல்லையா. சில பேருக்கு எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது இல்லை, இன்னைக்கெல்லாம் பெட்ரோல் யூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் யூத சக்தியை அழிப்போம், அந்த அழிச்சதனுடைய விளைவு தான் யூதனை அழிச்ச உடனே குறைசி தானா படுத்தான். ஹவாரியின்கள் சூழ்புறத்தை சார்ந்தவர்கள், நசாராக்கள் போரே செய்யாமல் பெருமானாருக்கு வெற்றி கிடைத்ததே. அப்ப இந்த மூன்றும் இருந்தால் தொட்டது அத்தனையிலும் வெற்றி. 4வதாக தைரியம், மன வலிமை வேண்டும். மனதளவிலே நிறைய கோளைகளை உருவாக்கி வருகிறோம். கோளைகள் பிசினஸ்ல போய் உட்கார்ந்தோம்னா, மார்க்கெட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தோம்னு சொன்னாக்கா அந்த மன வலிமை இல்லையா, அந்த தைரியம், பாய் சுத்தி வர வேண்டாமா. சாபாக்கள்
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சா அந்த மார்க்கெட்டை தீர்மானிக்கிற மாமனிதராய் மாறி இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மார்க்கெட்டுக்குள்ள போனா அவங்கள தீர்மானம். எத்தனை வரலாறுகள் கோவையில் சொல்ல, எனக்கு அது இல்லை, அந்த மன வலிமை போச்சே, இந்த தைரியம் இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர் அப்செட் ஆயிடுறானே, நம்ம பையன் போனோம்னா வண்டி சாவியை கேட்பா பாப்பா இல்லைன்னோன்னு, வண்டி சாவி வச்ச இடத்துல இல்லைன்னோன்னு அன்னைக்கு காலேஜுக்கு போக மாட்டேன்டுவான். ஒரு மாதிரி இருக்கு, நான் அப்செட் ஆயிட்டேன். இதெல்லாம் அப்புறம் எப்படி வாழ்றது? பரிச்சை பேப்பர் பார்த்தவொடனே படித்தது எதுவுமே வெள்ளையே தலையில கழுவிட்டான் சே அப்படின்னு முடிஞ்சிச்சு. அந்த சேங்கிற வார்த்தைனா இருக்கிறது யோகம் மட்டமான அதை அதிக பயன்படுத்துபவர்கள் நான் நினைக்கிறேன் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்கும் என்று. இல்லை அம்மாண்ட சே போடுற பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? அச்சே அப்படிங்கிறான். அத்தனைக்கும் முடியாது முடியாது முடியாது. இப்ப தைரியத்தை எப்பொழுது வரவழைக்க போகிறோம்? அல்லாஹ் அக்பர். நாயகமும் நாயக தோழர்களும் உருவாக்கிய தைரியம் இன்றைக்கு இந்த உம்மத்திற்கு பாடமாய் அமைந்திருக்கிறார். முதல்ல ரசூலுல்லாஹ் கொடுத்தது மன வலிமை. வந்து என்னென்னவோ சொல்லி பார்க்கறாங்க, முகமதே இதெல்லாம் கொண்டு போக முடியுமா? இந்த மார்க்கத்தெல்லாம் அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போக முடியுமா? ஒரு கையில் சூரியன் மறுகையில் சந்திரன் ரெண்டை கொடுத்தல் நடக்குமா? என் கொள்கை விட மாட்டேன். என்ன தைரியம், என்ன தைரியம். அல்லாஹ் அக்பர். என்னென்னவோ சொல்கிறார்கள், பொண்ணை தருகிறேன், பொருளை தருகிறேன், பெண்ணை தருகிறேன், உங்களுக்கு வேண்டுமா, மண் வேண்டுமா, நிலம் வேண்டுமா, தருகிறேன், எதையும் நான் தர தயாராக இருக்கிறேன். பெருமானாரினுடைய தைரியம் கொண்ட கொள்கையை விட மாட்டேன். தைரியத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களம் இறங்கினார்கள் இல்லையா. சஹாபாக்களினுடைய வரலாறுகள்னா சில வரலாறுலாம் திகைப்படைய செய்து. ரோம் நாட்டை எதிர்த்து செல்லுகிறார் ரோமிகள். டீ அப்பா 300,000 பேர் படைகள், 30,000 பேர் கூட்டு போயிட்டு இருக்கிறார். அதுக்கு அந்த 30,000 பேர்த்த எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு மன்னனை பார்க்க கழுதுல தானா போறார். என்ன தைரியம் ஆம் இருக்கு. மன்னன்கிட்ட நான் போய் பேசிட்டு வர்றேன். ஆள் எப்படிப்பட்டால் தெரியுங்களா, நம்மள மாதிரிலாம் இல்லை, புல்தெடுக்கு பயில்வான். கழுதையில உட்காந்து போனாலே கிடுகிடுன்னு ஆடுவாரான். கழுதையில போனால போய் அப்படியே திடுன்னு ஆடி இறங்கி நடந்தான் போகணுங்கிறானுங்க. அதெல்லாம் முடியாது. மன்னனை சந்திக்கிற வரை கழுதையில தான் போவேன். பெருமானார் அந்த நாடோடியை விட்டு விடுங்க. ஏன்னா பாலைவனத்திலிருந்து வந்தவங்க தானே, நாடோடி தானே. மன்னர் சொல்றாரு, ரோம் செழிப்பாக இருக்கிறது, செழிப்பான பூமி, அந்த நாடோடியை விட்டு விடுங்கள். கழுதையிலேயே அப்படி போய் கழுதைய மண்ணை சாஞ்சிருக்கிற தலகாணியில கட்டினான் மனுஷன். மன்னன் சாஞ்சிருக்கிற தலகாணியில கட்டுறதா இருந்தா கட்டிட்டு அஸ்லிம் தஸ்லம். இஸ்லாம் மன்னன் நல்லா இருப்ப இல்லாட்டி நடக்கிறதே வேறுன்னு இருக்காரு. ஒரு நாள் இஸ்லாம் மன்னன் நல்லா இருப்ப நான் ஏகத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அதை ஏத்துக்கிறேன்னு இல்லாட்டி நடக்கிறதே வேறு. மன்னன் நீ எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? 30,000 பேர் வந்திருக்கிறோம். இங்க எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? 300,000 பேர் ஜூஸ் போட்டுருவோம், புழுக்கிடுவோம், புளிச்சு புளிச்சிருவோம். மன்னன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். 30,000 பேர் என்கிட்ட வந்து உலகமே என் கையில் இருக்கிறது, 300,000 பேர்கள் இருக்கிறார்கள், 30,000 பேர்களை புளித்து விடுவோம், வென்று விடுவோம். உன்ட்ட இருக்கிறது எல்லாம் பீஸ் போன பல்பு. இப்போ ஆமர் சொல்றாரு, எல்லாம் மன்னன் சிரிச்ச உடனே இவர் மட்டும் தனியா சிரிச்சானா? ஏன் சிரிக்கிற? இல்லை உன்ட இருக்கக்கூடிய 300,000 பேரும் வீட்டில் இருந்து புறப்படும் போது போயிட்டு வர்றேன் அப்படின்னு மனைவி மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்த ஆளுக, வரும்போது போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்த ஆளுக, ஆனால் என்னிடத்தில் இருக்கிற 30,000 பேர்களும் திரும்ப வரமாட்டோம். ஈமானை விதைக்க புறப்படுகிறோம் என்று புறப்பட்டவர்கள் அஸ்லிம் தஸ்லம். இஸ்லாம் மாதிரி இல்லாட்டி சண்டையவை போர் நடக்கலாம். 19 நாள் போர் நடந்தது. இந்த 30,000 பேர்களை 300,000 பேர்களால் வெல்லவே முடியவில்லை. மன தைரியத்தோட மார்க்கெட்டுக்குள்ள போங்க, மார்க்கெட் உங்க கை. மன தைரியத்தோட ஆபீஸ்க்குள்ள போங்க, ஆபீஸ் உங்க கையில.
தைரியம் இல்லாதவன் என்றைக்கும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை, தைரியம் உள்ளவன் என்றைக்கும் செத்ததாக வரலாறு இல்லையா. மன தைரியத்தோடு இருக்கக்கூடிய கிட்னி பேஷண்ட் அதெல்லாம் ஒன்னாங்க சரியா போயிடறான். நல்ல திடகாட்டமா இருக்கிறாரு, நல்ல திடகாட்டம், கிட்னி அவுட்டா முடிச்சு போயிடுவான் இல்லையா. இந்த மனம் உமர் அலி அல்லாவினுடைய அந்த மனம், தைரியம் அப்சத் என்ற வார்த்தையே நம் வரலாற்றில் வரக்கூடாது. ஐந்தாவதாக ஈடுபாடு, செய்கிற தொழிலில் ஈடுபாடு வேண்டும். அப்படியே வேலைக்காரனை நம்பி கொடுத்துட்டு இவர் ஜாலியா வந்து படுத்திருந்தாருன்னா அது இந்த காலத்துல பத்தே நாள்ல முடிஞ்சு இவர் கபரில் போய் படுத்துற வேண்டியதான். அவர் மொத்தமா தூக்கி போயிருந்தான், லாரியை வச்சு ஏற்றிடலாம். அந்த தொழிலில் ஈடுபாடு வேண்டும், எதை நாம செய்யறோமோ அதில் ஈடுபாடு, அதுவாகவே மாறுதல். ஈடுபாடுன்னு சொன்னா இன்வால்மெண்ட் என்ன, அதுவாகவே மாறுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு இருந்தார்கள், தோழராகவே மாறி இருந்தார்கள், நண்பராக இருந்தார்கள், நண்பராகவே தனக்கீடு தனி இல்லை, எல்லோரோடும் சேர்ந்து ரசூல் இருப்பார்கள். அந்த இன்வால்மெண்ட், அதனால அவங்க உள்ளத்துல என்ன இருக்கு என்பதை பிரித்து கொள்ளுகிற தலைவராக பெருமானார் இருந்தார்கள். இன்வால்மெண்ட் அது இன்னைக்கு இல்லையே. நான் படிச்சது வேற, இங்க நடக்கிறது வேற, எனக்கு பிடிக்காமையே வேலை செய்யறேன், அந்த கம்பெனி உருப்படவே உருப்படாது இல்லையா. அந்த மாதிரி ஆளையெல்லாம் வேலைக்கு வச்சாங்கண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த வேலையில இன்வால்மெண்ட் இருக்காடா, இருக்கு, அப்பதான் சேர்க்கணும் ஃபர்ஸ்டே. இல்லை எனக்கு இன்வால்மெண்ட் இல்லை, எல்லாரும் சொல்றாங்கன்னு நான் வந்தேன்னா அந்த அவனை வச்சு வேலை வாங்க முடியாது, வேலை வாங்கினா விளக்கு. செய்கிற வேலையில் ஈடுபாடு இல்லாத எந்த தொழிலும் உருப்பட்டதாக வரலாறு. சேவல் சண்டை, ஒரு மன்னனுக்கு ரொம்ப பிடிக்கும் சேவல் சண்டைன்னா. அப்ப மன்னன் சேவல் வளர்த்தார் எப்படி இருக்கும், யூசுப் அலி இஸ்லாம் இல்லையா, சேவலை விரும்புவார்கள் என்று வரலாறு சொல்லும். அதே மாதிரி சுலைமான் அலி இஸ்லாம் குதிரையை விரும்புவார்கள். இந்த சேவல் சண்டையிலே ஆசை கொண்ட மன்னன் உலகத்தில் இருக்கக்கூடிய சேவல்னா சூப்பர் சேவல் ஏதோ அதை வரைஞ்சு கொண்டு வர்றவனுக்கு பரிசு. மன்னன்னாவே பரிசு கொடுத்தானுங்க, எல்லா ஆனாலும் வரைஞ்சு கொண்டு வந்தாங்க, அட்டகாசமா. சேவல் இயற்கையிலேயே அழகானது, மயில விட அழகு எதுனா சேவல் தான் இல்லையா. அதுக்கு காட்டில் தெரிகிற சேவல் என்ன நல்லா இருக்கும், காட்டு மிருகங்கள் எப்பொழுதுமே பளபளப்பாக இருக்கும். வீட்டு மிருகங்கள் மனிதனை பார்க்கிற காரணத்தினால், மனுஷன் மூஞ்சியில முடிக்கிறதுனால பளபளப்பு இருக்காது. எருமையை பாருங்க பளபளப்பா வரைக்கு, ஆனா காட்டெருமையை பாருங்க அப்படி பளபள பளபள நின்னும். ஏன் தெரியுமா, அது மனுஷனை பார்க்கறது இல்லை, முதல்ல எழுந்திரிச்சு பசுமையை பார்க்கறது. நம்ம முதல்ல எழுந்திரிச்சோட அவனை பார்த்தோம்னா முடிச்சு, இவன் நினைச்சுக்கிறான் பூனையை பார்த்தா நமக்கு சகுனம், அதுக்கு தான் சகுனம். மனுஷனை பார்த்து அடிச்சது போயிருக்கு. அப்ப அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அந்த மன்னன் எல்லாம் கொண்டு வந்து, மன்னன் கொண்டு வந்து பரிசுக்காக உட்கார வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வந்து வரைஞ்சி சூப்பர் சூப்பர் சேவல். ஏன்னா சேவல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர், கொண்ட ஒரு கலர், தலை ஒரு கலர், ரெக்க ஒரு கலர், அதுக்குள்ள ஒரு கலர், ஆயிரக்கணக்காக இல்லையா பல கலர்கள் வரைஞ்ச உடனே ஒரு பெரிய ஷேக் பெரியவர் கூப்பிட்டு இதுல நல்ல சேவல் எதுவோ அதுக்கு பரிசு கொடுத்துருங்க, நல்லா யார் வரைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுங்க. அப்படி பார்த்துட்டு அப்படியா இதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணுமே, அந்த சேவல் சண்டை நடக்குதா இல்லையா அந்த இடத்துல கொண்டு போய் இந்த போட்டோலாம் வைங்க. சேவல் சண்டை நடக்கிற இடத்துல எல்லாம் போட்டோவை வச்சாச்சு, சேவை அதுவாட்டு சண்டை போட்டுக்கிட்டு இந்த போட்டோவை எதுவுமே பார்க்கல, போட்டோ எதுவுமே அதுவாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. உங்கள் எவனுக்குமே பரிசு இல்லை, யாருக்குமே பரிசு இல்லையா, இவ்வளோ பெரிய ஆடு. அப்போ நீ வேண்டாம் வர, ஆனால் எனக்கு 6 மாதம் அவகாசம், 6 மாதம் அவகாசம் எடுத்துக்கோ வர, 6 மாதம் அவகாசம். எல்லோரும் வரைவதை கொண்டு வரைந்தார், அற்புதமாக சேவலை வரைந்தார், கொண்டு வந்து சேவை சண்டை நடக்கிற இடத்துல வச்சாரு. உடனே இந்த சேவல்கள்லாம் அந்த போட்டோவில் இருக்கிற சேவல்கிட்ட சண்டைக்கு போகும், போட்டோவில் இருக்கிற சேவல்கிட்ட சண்டைக்கு போகும். அப்பதான் மன்னர்கிட்ட சொன்னாரு, முதல்ல வரைஞ்ச படத்தை எல்லாம் அந்த சேவலுக்கே தெரிஞ்சிருக்குது அது படம், அதுல சண்டை போட்டா வேஸ்ட்டுன்னு. அது வெறும் படம், அதனால அதை கண்டுக்கவே இல்லை. நான் 6 மாத காலம் சேவலோடு சேவலாய் ஈடுபட்டேன், சேவலுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்ன செய்யும் என்ன செய்யாது, 6 மாத காலம் இருந்து வரைந்ததால் அந்த சேவல்களுக்கு ஒரிஜினல் சேவலாகவே தெரிந்தது. அதனால் சண்டைக்கு வந்தது.
அந்த ஈடுபாடு. உலகத்தில் எங்கெல்லாம் ஈடுபாடு இருக்கிறதோ அங்கெல்லாம் தோல்வி இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த சமூகம் இந்த ஈடுபாட்டோடு இருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, ஆறாவதாக மிக முக்கியமானது, காலத்தின் அருமை கருதி வாழுதல். வெற்றியினுடைய பார்முலா, நேரத்தை வேஸ்ட் பண்ணாம எவன் வாழுகிறானோ அவன் தான் வாழ்க்கையை ஜெயித்தவன். நேரத்தை வீணடித்தவன் வாழ்க்கையை தோற்றான். மலேசியாவினுடைய முன்னாள் அதிபர், அவர் பேர் என்ன? மகாதீர், மகாதீர் முகமது. அவர் எவ்வளவு தூங்குவார் தெரியுமா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 2 மணி நேரம். ஜவஹர்லால் நேரு 4 மணி நேரம், இந்திரா காந்தி 3 மணி நேரம். வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் அத்துணை பேர்களும் தூக்கத்தை குறைத்திருக்கிறார்கள், வெற்றியை இலக்காக கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தை விலக்கி வாங்குகிற அளவிற்கு பணக்காரன் உலகத்தில் பிறக்கவே இல்லை. போன காலத்தை விலக்கி வாங்க முடியுமா? ஒரு 2 மணி நேரம் போயிடுச்சு, அதனால நான் 2 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கலாம்னு இருக்கேன். உலகத்தில் அப்படி ஒரு பணக்காரன் பிறக்கவே இல்லை. கடந்த காலத்தை விலைக்கு வாங்கவே முடியாது. அப்ப இருக்கிற காலத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில மேல வரணுமா இல்லையா? மேல வந்தோமா? காலத்தை பயன்படுத்தினோமா? ஒரு தமிழன் அழகாக எழுதியிருக்கிறார், 3 மணிக்கு எழுந்திருப்பவன் தான் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிவாளி, 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் எருமை. அப்ப நம்மால 10 மணிக்கு எழுந்திருக்கிறவன என்னத்தை சொல்றது இல்லையா? அவ காலத்தை உறங்கியே கழித்துக் கொண்டிருக்கிறோமே. அந்த காலத்தை வென்றவர்களாய், அந்த காலத்துல உரிய காலத்தில் பயிர் செய்து பழகுகிற வாழ்க்கை. 10 வருஷம் தானே ரசூலுக்கு மதினாவுக்கு சென்று 10 வருஷம். அந்த 10 வருஷத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காத காரணத்தினால் அவர்கள் ஈட்டிய வெற்றி அலாதியானது. உமர் அலி அல்லாஹ்வுத்தால 10 வருஷம் 4 மாசம் வாழ்ந்தாங்க. ஆனா எத்தனை நாடுகளை வெற்றி கொண்டார்கள் தெரியுமா? உமர் அலி அல்லாஹ் வெற்றி கொண்ட நாடுகளில் 95% இன்னும் இஸ்லாமியர்கள் கையில் தான் இருக்கிறது. இன்னும் இஸ்லாமியர்கள். அப்ப உமர் அலி அல்லாஹ்வுத்தாலா எவ்வளவு நேரம் தூங்கியிருப்பாங்க யோசிக்கிறீங்க? உமர் அலி அல்லாஹ்ட்ட நீங்க எவ்வளவு எப்ப தூங்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உமர் அலி அல்லாஹ் சொன்னாங்களா, இரவு முழுவதும் படைத்தவனுக்காக, பகல் முழுவதும் படைப்பினங்களுக்காக எனக்கு எங்கே உறக்கம்? உலகத்தையே பிடிக்க புறப்பட்ட நெப்போலியன், வரலாறு படிச்சிருக்கீங்கல்ல, அவன் தூங்குறது எங்க தெரியுமா? குதிரையில் சவாரி செய்கிற நேரத்தில் மட்டுமே. குதிரையில உட்கார்ந்து தூங்க முடியுமா? அவ்வளவு அழுப்பா இருந்திருக்கிறான். அந்த குதிரையில போகும்போது லேசா தூங்கிடுவான். அவ்வளவுதான். அன்புக்குரியவர்களே, இலக்கை நோக்கி வெற்றியை நோக்கி செல்லக்கூடியவனுக்கு தூக்கம் ஒரு காரியம் அல்ல. இத முதல்ல உணரணும். தூக்கமே இல்ல, தூக்கமே இல்லை, மொத்தமா தூங்குறியான்னு கேட்கணும். வேணா மாத்திரம் தரலாம், மொத்தமா வேணா தூங்க வச்சிடலாம். பிஸ்மில்லா அருளி வரைய கொஞ்சம் அரைச்சு கொடுத்து நீ தூங்குதாரு. இல்ல, இருந்து பிரயோஜனமே இல்லையே. காலத்தை வென்றவர்களாய் மாறிப்போக வேண்டும். ஒரு மாதத்தின் அருமையை யாரிடத்தில் கேட்க வேண்டும்? குறை பிரசவத்தில் உள்ள தாயிடத்தில் கேட்டு பாருங்களேன், ஒரு மாதத்தின் அருமையை சொல்லுவார் இல்லையா? பரீட்சையில தோத்தவனை கேட்டு பாருங்கள், நேரத்தின் அருமையை சொல்லுவான். ஒரு மணி நேரத்தினுடைய அருமையை கேட்டு பாருங்க, அவன் கேட்ட சொல்லிடுவான். ஒரு நிமிடத்தினுடைய அருமையை கேட்டு பாருங்களேன், ட்ரெயினை விட்டவன் கேட்ட ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணிட்டேன், ஃப்ளைட்டை மிஸ் பண்ண, ஒரு நிமிடத்தின் அருமை போயிடுச்சு அவ்வளவுதான். ஒரு நொடியின் அருமை. விபத்திலே தப்பியவனை கேட்டு பாருங்க, ஜஸ்ட் மிஸ் முடிஞ்சிட்டேன் சொல்றேன்னா இல்லையா? ஒரு மில்லி செகண்டின் அருமையை கேட்டு பாருங்கள், ஒலிம்பிக் வீரன் சொல்லுவான். ஒரு மில்லி செகண்ட் கேட்கிறான். ஹுசைன் எவ்வளவு வேகமா இருக்கிறீங்க, போல்டு மாதிரி, போல்டு நட் அடிச்ச மாதிரி அடிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களை பயன்படுத்துகிற மனிதர்கள் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. ஆனால் இன்னைக்கு இளைய தலைமுறைகள் காலத்தை வீணடிக்கிறார்கள். தூக்கத்திலேயே கழிகிறது, போதையில் கழிகிறது இல்லையா? வேறு வேறு விதமான காரியங்களில் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஏழாவதாக யார் சிறந்தவர் தெரியுமா? உபகாரியை மறக்காதவன் வாழ்க்கையில் தோற்பதில்லை. வெற்றிக்கான அறிகுறிகள்ல தனக்கு யாரெல்லாம் உபகாரம் செஞ்சாங்களோ அவங்கள நினைச்சு பார்க்கணும். ஆசிரியரா, அந்த ஆரம்பத்தில் நம்ம எந்திரிக்கும் போது ஒரு சிலரின் அறிவுரை, ஒரு சிலரின் உருவாக்கம், ஒரு சிலரின் உந்துதல், சில பேர் கொண்டு வந்து நிறுத்துறது, இதை மறவாதவன் வாழ்க்கையில் தோற்பதில்லை. தனக்கு உதவிய ஒருவரையும் மறந்ததில்லை. இன்னைக்கு ஒருத்தர் ஹயாத்தா வாழ்றாரு திருவண்ணாமலையில். ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். அப்படி எந்திரிச்சு 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 ஒரு பெரிய இரும்பு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும். அவட்ட காசு இருக்கு, ஆனா பார்ட்னரா யார போடுறது அப்படின்னு பிள்ளைங்களாம் உட்காந்து பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை இதுதான். இன்னமும் வாழ்றாரு, எல்லாம் அவருக்கு நீண்ட ஆயுள தரணும். அன்பிற்குரியவர்களே, எனக்கு நான் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்ட போது என்னை யாரெல்லாம் தூக்கினார்களோ ஒரு லிஸ்ட் தருவேன், அவர்களெல்லாம் இன்றைக்கு என் கம்பெனியின் பார்ட்னர்கள். நேற்று வரை ஏழையாக இருந்தவர் இன்றைக்கு லட்சாதிபதி, கோடீஸ்வரன், மாற்றினார், வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற அன்புக்குரியவர்களே, இதுதான் இலட்சியம். அல்லாஹு அக்பர். அடுத்தது, தொழுகையை சரியா தொழுகணும். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்தி ஹாஷிஊன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வீண் விரயங்களில் புள்ளே செல்பவன் ஜெயிக்க முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான். ஒன்பதாவதாக, கடைசியா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், அமானிதங்களையும் தன்னுடைய ஒப்பந்தத்தையும் யார் சரியாக நிறைவேற்றுகிறார்களோ, அமானிதங்களை நிறைவேற்றுறாள், சொன்ன வாக்குறுதி சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாள், வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. இந்த பத்தும் தான் வெற்றிக்கான இலக்கு. இதை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய டிப்ஸ், உடம்பு வலி, கைகால் வலி, இப்படி வலியெல்லாம் இருந்துச்சுன்னா பெருமானார் சொன்னாங்க, ஏழு தடவை அதை ஓதி கையிலே ஊதி தடவினால் வலி சரியாகும். பிஸ்மில்லாஹி அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. பிஸ்மில்லாஹி அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்.